இன்னொரு அஞ்சு நாள்ல எனக்கு வந்து கோவில் திருவிழா, இன்னொரு அஞ்சு நாள்ல எங்க வீட்டுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், பட் அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது. சோ முன்னாடியே முன்கூட்டியே பீரியட்ஸ் வரதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? இப்ப வந்து சுத்தமா பீரியட்ஸே ஆகல, எனக்கு பீரியட்ஸ் ஆகுது, பட் வந்து 5 days நல்லா ரெகுலரா வந்து ஆக மாட்டது, ஒன் டே மட்டும் தான் எனக்கு வந்து படுது. வந்து பிசிஓடி, தைராய்டு, பிசிஓஎஸ் இதெல்லாம் இருக்கு, எனக்கு பீரியட்ஸே வர மாட்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பாக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா ஒரு மணி நேரத்துல, ஈவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் சொல்லலாம். ஒரு சில ஒவ்வொருத்தவங்களோட பாடியை பொறுத்து, சோ ஒருத்தங்களுக்கு சீக்கிரமா ஆயிடும், ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்திலேயே வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். சோ ஒரு மணி நேரத்துல ரிசல்ட் கிடைச்ச ஒரு சூப்பரான ரெமெடியா நீங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். சோ அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை எப்படி ரெகுலரா ஆக்கலாம், அண்ட் அது மட்டும் இல்லாம ரெகுலர் பீரியட்ஸை உங்களுக்கு வந்து 5 days, ஒரு சில பேருக்குலாம் ஒரு நாள் தான் வந்து பீரியட்ஸே வந்து படும். சோ மத்த நாள் சுத்தமா வந்து அதாவது பிளட்டே வராது. சோ அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 days வரைக்கும் நல்லா வந்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்டத்தை எல்லாம் வெளியே போறதுக்கு ஒரு சூப்பரான வீடியோ அவங்க ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி இது வரைக்கும் நீங்க ஜஸ்விகா மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்துல பெல் பண்ணி எப்படி ஆல் கொடுத்துக்கோங்க. சோ அது உங்களுக்கு ஒரு நிமிஷம் எப்பெல்லாம் வீடியோ சப்ளை போடுறோம் அப்புறம் என்ன தவறாம பாக்கலாம். ஆக்சுவலா வந்து நிறைய பேர் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2-3 வீடியோ கீழே நிறைய பேர் ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. சோ அந்த வீடியோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல முடிஞ்ச பின் பண்றேன், அண்ட் மெயினா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். சோ இது எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்களே. ஒவ்வொரு ரெமெடியுமே எல்லாருமே, அக்கா எனக்கு ஒரே நாள் ரிசல்ட் வந்துருச்சு, எனக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசமா பீரியட்ஸ் ஆகல, ஒரு சில பேர்லாம் எனக்கு 1 வருஷமா பீரியட்ஸ் ஆகவே இல்லை, பட் எனக்கு இந்த ட்ரிங்க் குடிச்சோன்னே வந்துருச்சு, எனக்கு இப்ப குழந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சோ வந்து நிறைய ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இப்ப சொல்லக்கூடிய இந்த ரெமெடி, நைட்டு நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு குடிச்சீங்க அப்படின்னா காலைல உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடும், இல்ல காலைல தூங்கி எழுந்துச்சு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடும். ஒரு சில பேருக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல பீரியட்ஸ் ஆயிடுச்சு கமெண்ட் பண்றீங்க. நான் எப்படி டைமிங் அக்யூரேட்டா சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆயிருக்கு. சோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ ஒரு சில பாடிக்குலாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3-8 hours கிட்டதான் ஆகும். சோ ஒரு சில பாடிக்குலாம் 1/2 hourலயே வந்து பீரியட்ஸ் ஆயிடுது. சோ இது மாதிரி எல்லாம் ஆகும் போல அப்படின்னு எனக்கு இப்பதான் வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சது. சோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அக்கா எனக்கு பீரியட்ஸ் ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்க. சோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் வெளியே போனாதான் நம்மளோட உடம்பு வந்து கரெக்டான வெயிட்ல, ஐடியல் வெயிட்ல நம்ம வந்து இருக்க முடியும். சோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ரெமெடிய டெய்லி வந்து ட்ரிங்க் எல்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு பீரியட்ஸ் சுத்தமா இன்னும் ஆகவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நைட்டு தூங்க போறதுக்கு மாதிரி ட்ரிங்க் குடிங்க. அப்படி இல்ல அப்படின்னா காலைல வெறும் வயசுல ட்ரிங்க் குடிங்க. ட்ரிங்க் குடிச்சிட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பாக்குறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வளவளன்னு பேசாம அந்த ட்ரிங்க் என்னமோ சொல்லுங்க அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட கேட்கறது, என் காது நல்லா ஒலிக்குது. சோ ட்ரிங்க் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இவ்வளவு பெரிய குண்டான் எடுத்துக்கோங்க, அந்த குண்டான்ல கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க, அஜ்வாயின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஓமம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுண்டி, இப்ப நான் வந்து வீடியோல காட்டுறப்பாரு, இந்த மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி வந்துடும். அந்த 2 டம்ளர் தண்ணி, அதாவது பெரிய டம்ளர் இருந்தா 1 டம்ளர் ஓகே, குட்டி டம்ளர் இருந்தா நினைச்சு, சிறு டம்ளர் இருந்தா 2 டம்ளர், அந்த தண்ணி சுண்டி இந்த மாதிரி கஷாயம் மாதிரி வந்துடும் பிளாக் கலர்ல. இத எல்லாம் சூட்ல இருக்கும் போது ஆறி குடிக்க கூடாது. இளம் சூட்ல இருக்கும் போது தேனோ சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணாம இதை நீங்க அப்படியே குடிக்கலாம். குடிக்க முடியல அப்படின்னா நாட்டு சர்க்கரை வேணா ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. சோ இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு ரிசல்ட்டை கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இது வந்து பேபி வந்து அபார்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒரு எத்தனை கேக்குறவங்களாம் நான் வந்து டீட்டெயிலா சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா வந்து குழந்தை வந்து தரிக்காம இருக்கிறதுக்கும், தரிச்ச குழந்தைய வந்து அழிக்கிறதும் நம்மளோட இது கிடையாது, அது கடவுள் கொடுத்த வரும். சோ அந்த மாதிரி தப்பா தயவுசெய்து எனக்கு பண்ணினே பண்ணிடாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸே வரல, இப்ப எங்க பொண்ணு இருக்கா ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுன்னா பீரியட்ஸே வரல அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க, அண்ட் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது ஆனா ஒரு 5 days எனக்கு வரமாட்டது, ஒரு 1 day மட்டும் தான் வருது, லைட்டா தான் எனக்கு படுது அப்படிங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, உங்களுக்கு வந்து 22 அந்த ஃபங்க்ஷன், உங்களோட பீரியட்ஸ் டேட் வந்து 22 தான், அது வந்து ஒரு 20 ஒரு 18 இல்ல 70 அந்த டைம்ல பீரியட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.